सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर यस्य च वक्षसि यस्य अस्ति हृदये संवित तं नृसिंहम् अहम् भजे। जन्माद्यस्य यतोन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञ स्वराट तेने ब्रह्म हृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। अप्यद्य नस्त्वं स्वकृते हित प्रभो जिहाससि स्वित् सुहृदो अनुजीविनः येषां न च अन्यत् भवतः पदाम्बुजात् परायणं राजसु योजितां हसां केवयं नामरूपाभ्यां यदुभिः सह पाण्डवाः भवतो अदर्शनं यर्हि हृषीकाणां निवेशितुः नेयं शोभिष्यते यत् तत्र यथेदं यथा इदानीं गदाधर त्वत्पदैरंकिता भाति स्वलक्षण विलक्षितैः इमे जनपदा स्मृद्धाः सुपक्व औषधि वीरुधः वनाद्रि नदी उदन्वतः हि एधन्ते तव वीक्षितैः। कुंती கிருஷ்ணர பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. அதுல நீ எங்களை விட்டுட்டு போனேன்னு எதுக்காக நீ முதல்ல போகிறன்னு கேட்டுண்டா. கிம்ஸ்வித்து ஜிஹாசசி, எங்களை விட்டுட்டு போகணும்னு உனக்கு ஏன் இப்படி ஒரு ஆசை அப்படின்னு கேட்டுட்டும், உன்னை பார்க்கலன்னா நாங்கள்லாம் வெறும் நாமரூபாபியாம், வெறும் பேரு இதை வச்சுட்டு அப்படியே இருந்துட்டு இருப்போம் அவ்வளவுதானே தவிர அதுக்கு மேல எங்களுக்கு வந்து ஒரு இருப்புங்கிறது கிடையாது. எப்படி வந்து இந்த இந்திரியங்கள் இல்லைன்னா இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஒரு ஆத்மா இல்லைன்னா இந்திரியங்களுக்கு ஒரு பிரவிற்த்திங்கிறது இல்லையோ அது போல அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னாலதான் இந்த உன்னுடைய பாதஸ்பர்ஷத்தினாலதான் இந்த பூமி வந்து சமிருத்தியுடனும் நல்ல ஒரு செழிப்புடனும் ஔஷதிகள் கொடிகள் வனம் காடு நதி சமுத்திரம் இப்படின்னு உன்னுடைய ஒரு கண் பார்வையினாலதான் ஏதந்தே இவைகள் எல்லாம் வளர்கிறது அப்படின்னு சொன்னா, அத விஸ்வேஷ விஸ்வாத்மன்னு விஸ்வமூர்த்தே ஸ்வகேஷுமே ஸ்னேக பாஷம் இமம் சிந்தி திருடம் பாண்டுஷு விருஷ்ணிஷு. நீ இங்க இருந்து கிளம்பினா எங்களுக்கு வேணா வந்து விருஷ்ணி அதாவது யாதவர்களுக்கு வேணா நல்லதா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு வந்து கெடுதல், கெடுதல்னா எங்களுக்கு வந்து ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. நீ இங்கேயே இருந்துட்டேன்னா எங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும், ஆனா யாதவர்களுக்கு வந்து துக்கமா இருக்கும். இந்த உன்னுடைய கால்பட்டத்தினாலதான் இது இப்படி இருக்கு அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படை தத்துவம் ஸ்னேகம், அந்த ஸ்னேகத்தை எங்களிடத்திலிருந்து எடுத்துருவோம் கேக்குறா. சோ பாண்டுஷு விருஷ்ணிஷு ஸ்னேக பாஷம் இமம் சிந்தி. இவளுக்கு குந்திக்கு வந்து நீ ஏன் விட்டுட்டு போறன்னு கேக்கறச்சு, நீ விட்டுட்டு போனா யாதவர்களுக்கு நல்லது எங்களுக்கு கெடுதல், எங்களுக்கு வந்து துக்கத்தை கொடுக்காத நீ வந்து அவளுக்கு சுகத்தை கொடுக்கறியே, நீ அவளுக்கு துக்கத்தை கொடுக்கற மாதிரி எங்களோட இருந்த என்ன எங்களுக்கு சுகம் இருக்கும். இதெல்லாத்துக்கும் அடிப்படை, இந்த சுக துக்கங்களுக்கு அடிப்படை என்ன, ஸ்னேகம்ங்கிற ஒரு பாசம் இருக்கும் இல்லையோ, அந்த ஒரு பிடிப்பு அப்படிங்கிற அந்த பாசம் அந்த கயிற்றை சிந்தி அத வந்து உடைச்சுடும், அத வந்து பிச்சு எறிஞ்சுடுங்கிறாவ. என்ன ஒண்ணு வந்து எங்களுக்கு உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்னேகம்ங்கிறது போயிடணும், அல்லது எனக்கு மே பாண்டுஷு விருஷ்ணிஷு ஸ்னேக பாஷம் சிந்தி. அதுதான் இன்னும் அழகு. இது வந்து பாண்டுவனிடத்துல அதாவது பாண்டு புத்திரர்களிடத்துல பாண்டவர்களிடத்துல குந்திக்கு ஒரு ஸ்னேகம் இருக்கோ இல்லையோ, ஒரு பற்றுதல் இருக்கோ இல்லையோ, அதனாலதானே ஏன் நீ கிளம்புறன்னு கேக்குறா. அதனால நீ கிளம்பாத அப்படின்னு சொல்றதுக்கும் இவ வந்து முனைஞ்சு சொல்றதுக்கு காரணமே ஒரு ஸ்னேகம் பாண்டவர்கள் இடத்துல இருக்கிறது. அதே சமயத்துல நீ போகாதன்னு இவ வந்து சொல்ல முடியல, ஏன்னா விருஷ்ணி யாதவர்கள் இடத்துல ஒரு ஸ்னேகமும் இருக்கு, அவளுக்கு சொந்தம் தானே அந்த இடத்துலயும் அவளுக்கு இருக்கு. அதனால அதை பாக்குறச்சேயும் இவளுக்கு ஒரு ஸ்னேகம் இருக்கிறதுனால இந்த காரணத்தினால்தான் நீ போகாத போ இரு வராத இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஸ்னேகம். அதை மே எனக்கு இருக்கக்கூடிய ஸ்னேக பாஷம் இமம் இந்த திருடமான ஒரு ஸ்னேக பாஷத்தை சிந்தி உடைச்சுடு அப்படின்னு கேக்குறா. யார அப்படின்னா விஸ்வேஷ விஸ்வாத்மன்னு விஸ்வமூர்த்தேன்னு மூணு அட்ஜெக்டிவ் கொடுக்குறாங்க. விஸ்வேஷங்கிறதுக்கு சர்வ அந்தர்யாமியா இருக்க அந்தக்கரண நியந்தாவா இருக்கக்கூடியவர், விஸ்வ ஈஷா விஸ்வத்துக்கும் ஈசனாக இருக்கக்கூடியவன், ஈசன நியந்தா கண்ட்ரோலர்
ஒரு ஆளுமைத்தனத்துடன் கூடினவர் இவர் தான். அதனால்தான் ஸ்னேகம்ங்கிற ஒரு பாசத்தை உடைக்கிறதுக்கு அவருக்கு எப்படி ஒரு இது இருக்கு, குவாலிபிகேஷன்ஸ் இருக்குங்கிறது தான் இந்த மூணு அட்ஜெக்டிவ்ல கொடுக்குறான். ஒண்ணு விஸ்வேஷ, எல்லா ஜந்துக்களையும் அந்தரியாமையா இருந்துட்டு நீ வந்து ஆட்டி படைக்கிறவன் நீ, அதனால உனக்கு இல்லாத ஒரு கண்ட்ரோலா சார், நீ வந்து தாராளமா இந்த ஸ்னேகத்தை உடைச்சு எரியறதுக்கு ஒரு ஒரு வல்லமை கொண்டவனாதான் நீ இருக்க, அதுக்காக விஸ்வேஷன்னு சொல்றான். அத விஸ்வேஷ. அடுத்தது விஸ்வாத்மன், எல்லாருக்கும் அந்தரியாமியா இருக்கக்கூடியவன், ஞானஸ்வரூபமாவும் இருக்க நீ. சோ விஸ்வேஷங்கிறச்சு பக்தி ஸ்வரூபம், என்ன வந்து ஆட்டி படைக்கிறவன் நீ, அதனால பக்திக்கு ஆதாரமா இருக்கக்கூடியவன் நீ, விஸ்வத்துக்கு ஈசன். விஸ்வத்துக்கு ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடியவன்னா ஞானஸ்வரூபம் நீதான், அல்டிமேட் ஞானம்னா பகவான் தான், அதனால விஸ்வாத்மன். விஸ்வமூர்த்தே, இந்த விஸ்வமே உன்னுடைய சரீரமா இருக்கு. அப்போ எல்லாத்திலையும் உள்ளேயும் இருந்து அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா, உள்ளுக்குள்ளயும் இருந்துட்டு வெளியிலையும் வியாபிச்சு இருக்கக்கூடிய நாராயணனா நீ இருக்கிறதுனாலதான் உனக்கு இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விளையாட்டு தானே. என்னிடத்துல எனக்கு வந்து என்னமோ இவ பேர்ல ஒரு ஆசை இருக்கு, இந்த பாண்டவர்கள் மேலையும் யாதவர்கள் மேலையும் இருக்கக்கூடிய இந்த ஆசையை எனக்கு உடச்சுடுறியா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா இது நம்ம என்னமோ ஒரு சாதாரண ஒரு வேண்டுகோள்னு நினைக்கிறோம். ஸ்னேக பாசத்தை வந்து போக்குறதுங்கிறது இருக்கே, அதுதான் அல்டிமேட் மோட்சத்தை கேக்குற மாதிரி அது அர்த்தம். ஏன்னா இந்த மாயா தேவி ஹேஷா குணமயி, இந்த ஸ்னேகம்ங்கிறது வந்து அந்த மாயையினுடைய ஒரு பரிமாற்றம் தானே அந்த ஸ்னேகம்ங்கிறது. நம்ம என்னமோ எனக்கு பற்றுதலே இல்லாமல் பற்றாமை வேணும்னு நம்ம கேட்டுக்கிறதுங்கிறது, இட் இஸ் தி அல்டிமேட் டிசைர் தட் ஒன் கேன் ஹாவ், முமுக்ஷுத்வம் அது, சாதாரணம் இல்ல அவ கேக்குறது. சோ குண தேவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தி, என்ன வந்து சரணாகதி அடைஞ்சுட்டா, என்ன வந்து பிரபத்தி பண்ணான்னா மாயையை தாண்டுகிறார்கள் அப்படின்னு கீதையில சொல்றார் பகவான். அப்போ இந்த ஸ்னேகத்தை நீ உடைச்சுடுன்னு சொல்லி இந்த பகவான்ட சரணடையரா குந்தி அப்படின்னா அல்டிமேட் மோட்சத்தை கேட்கறா அவ, வேற எதையும் கேட்கல. அந்த ஏதோ பாண்டுகள் இடத்துலயும் விஷ்ணிகள் இந்த யாதவர்கள் இடத்துலயும் இருக்கக்கூடிய ஸ்னேகத்தை உடைச்சிருன்னு கேட்கறது வந்து ரொம்ப அல்பமா தோணும், அதனுடைய உள்ளர்த்தம் முமுக்ஷுத்வம். சோ அத விஸ்வேஷ, விஸ்வத்துக்கு ஈசனா இருக்கிறவனே விஸ்வாத்மன்னு, உலகத்துக்கே அந்தராத்மாவா இருக்கிறவனே விஸ்வமூர்த்தே, உலகத்தினுடைய ஒரு உருவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா இந்த சகல ஜந்துக்களும் அவருடைய மூர்த்தி. அந்த இவர் விஸ்வரூபம் எடுத்தாரோ இல்லையோ அதுதான் விஸ்வமூர்த்தி அப்படிங்கிறது, விஸ்வரூப ஸ்வரூபமா இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட தாங்கள் பகவானே. மே எனக்கு ஸ்வகேஷு என்னை சேர்ந்தவர்களிடத்திலும், பாண்டுஷு பாண்டு புத்திரர்களிடத்திலும், விருஷ்ணிஷு யாதவர்களிடத்திலும், மே எனக்கு இருக்கும் இமம் இந்த திருடம் நல்ல வலுவான ஒரு ஸ்னேக பாசம், ஸ்னேகம் எனும் ஒரு கயிற்றை சிந்தி வெட்டிடும். ஸ்வகேஷு, ஏன்னா என்னை சேர்ந்தவன்னு நான் நினைக்கிறதுனாலதானே, மமாங்கிற அந்த மமத்துவம் இருக்கிறதுனாலதானே நமக்கு வந்து அவ பேர்ல ஒரு பாசம் வருது, ஒரு ஸ்னேகம் வருது. தமிழ் பாசம்ங்கிறது இதுதான் இருக்கும், ஸ்னேக பாசம்ங்கிறது தான் கயரு சம்ஸ்கிருதத்துல. அந்த சம்ஸ்கிருதத்துல தமிழ்ல வந்து பாசம்னு சொல்றச்சு ஸ்னேகம்ங்கிறதுக்கு ஈக்குவலா சொல்றோம். அத விஸ்வேஷ விஸ்வாத்மன் விஸ்வமூர்த்தே ஸ்வகேஷுமே. இதுல வந்து வியாக்கியானம் பாக்கல, ஒரே ஒரு நிமிஷம். கமனே பாண்டவானாம் அகுஷலம் அகமனேச்ச யாதவானாம் இது உபயதா வியாக்குலச்சித்தா சதி. கிளம்பினா பாண்டவர்களுக்கு நன்மை கிடையாது, அங்க போகலன்னா யாதவர்களுக்கு நன்மை கிடையாது, இப்படி ஒரு டைலமால இருக்கக்கூடிய வியாக்குலச்சித்தா சதி. இதெல்லாத்துக்கும் காரணம் ஸ்னேகம், அந்த ஸ்னேக நிவத்தின் பிரார்த்தையதே, அந்த ஸ்னேகத்தை நீ எனக்கு போக்கிடுன்னு அவ கேட்டுக்கிறா குந்தி. விஸ்வேஷ இத்தியாதி சம்போதனானி ஸ்னேக பாசச்சேதே சாமர்த்திய கியாபனாய, இந்த பாசத்தை வந்து போக்குறதுக்கு சாமர்த்தியம் அவருக்கு உண்டுதான் இருக்கு, ஏன்னா அவர் தான் விஸ்வாத்மா விஸ்வேஷ விஸ்வமூர்த்தி எல்லாமே. துவைமே அனன்ய விஷயா மதிஹி மதுபதே அசகிருத்து ரதிம் உத்வகதாது அத்தா கங்கா இவ ஓகம் உதன்வதி. துவயி மே அனன்ய சித்தா அனன்ய விஷயா மதிஹி உத்வகதாத் ரதிம் உத்வகதாத், எனக்கு வந்து ஒன்னிடத்துல வந்து ஒரு அனன்ய விஷயா சதி
அனன்ய விஷயா வேறு ஒண்ணுமே விஷயம் இல்ல, அந்நிய விஷயம் எதுவுமே மனசுல இல்ல. அப்பேற்பட்ட ஒரு புத்தியானது என்னுடைய புத்தி, அது உன்னிடத்தில் ஒரு பிரீத்தியை கொண்டதாக இருக்கட்டும். ரதம் உத்வகதாது, பிரீத்தி ஜாஸ்தி ஆகட்டும் உன்னிடத்துலன்னு கேட்டுக்கிறாவ. துவயி பகவானிடத்துல மே என்னுடைய அனன்ய விஷயாமதிகி, ஒன்ன தவிர வேறு விஷயத்தில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய என்னுடைய மதிகி புத்தியானது அசக்கிருத்து எப்பொழுதும் ரதிம் உத்வகதாது, துவயி ரதிம் உத்வகதாது, உன்னிடத்தில் ஒரு பிரேமபாவத்துடன் இருக்கட்டும். உன்னையே நினைச்சுட்டு இருக்கிறதுங்கிறது ஒண்ணு, கம்சனும் தான் வந்து கண்ணனை நினைச்சுட்டே இருந்தான், ஆனா ரதியோட நினைக்கல, பிரீதியோட நினைக்கல, துவேஷத்தோட நினைச்சுட்டு இருந்தான். இங்க வந்து குந்தி அதனால அதுக்கு விசேஷமா மாறுதலா வந்து கேக்குறது என்ன, அனன்ய விஷயா மதிகி, ஒன்னதான் நினைச்சுட்டு இருக்கு, ஒன்ன தவிர வேற விஷயம் என் புத்தியில இல்ல. அப்படிப்பட்ட என்னுடைய புத்தியானது அசக்கிருத்து எப்பொழுதும் துவயி உன்னிடத்தில் ரத்திம் உத்வகதாது, ஒரு ஆசையுடன் கூடினதாக இருக்கட்டும். எப்ப பார்த்தாலும் இதோ இப்ப அவன் கிளம்பிட்டான், கிளம்பின உடனே பார் அப்படின்னுட்டு உடனே ஒரு துவேஷம் வந்துருமோ இல்லையோ, அது இல்லாமல் இருக்கணும். எப்பொழுதுமே உன்னிடத்தில் ஒரு பிரீத்தியுடன் இருக்கணும். வராப்புல வந்துட்டு போயிட்டாம் பாரு அப்படின்னு நினைக்க கூடாது இல்லையோ, அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற வேண்டிக்கிறா குந்தி மனசுல. அனன்ய விஷயாமே மதிஹி துவயி ஹே மதுபதே, மதுபதேங்கிறது வந்து மதுங்கிற அரக்கனை கொன்னவர் அப்படிங்கிறதுனால மதுபதி. எங்க சார் வந்து மதுனாலே வேதத்துல வந்து என்னென்னலாம் நல்லதோ என்னதெல்லாம் பிரியமோ அதுக்கு வந்து மது தேன்னு சொல்றோம், எதெல்லாம் பிரியமோ. இங்க பிரியமான வஸ்துக்களுக்கெல்லாம் பத்தியா இருக்கக்கூடியவரா அப்படின்னு அவர் வந்து இன்டர்பிரேட் பண்ணிட்டார், அழகா இருந்தது அது. மதுங்கிறது வந்து சகலமான உலகத்துல என்னென்னலாம் பிரியமான வஸ்து இருக்குமோ, கீதையிலே அவர் சொல்றாரு மாசானா மார்க சீர்ஷோகம்னுட்டு ஒவ்வொன்னத்திலயும் சிரேஷ்டதமமா தன்னை சொல்லிக்கிறாரோ இல்லையோ பகவான், அதே போல இங்க வந்து மதுன என்னென்னலாம் இனிமையான வஸ்துக்கள் இருக்கோ அத அத்தனை இனிமையான வஸ்துக்கள்லயும் கண்ணன் இருக்கான் அப்படிங்கிறது தான் மது பதே, மதுவான விஷயங்களுக்கெல்லாம் பதியா இருக்கக்கூடியவன் அப்படின்னு. ஹே மதுபதே, அதனாலதான் அந்த மதுபத்தியா இருக்கிறதுனாலதான், பிரியமான வஸ்துக்களுக்கெல்லாம் பத்தியா இருக்கிறதுனாலதான் அவனிடத்திலேயே ஈடுபட்டு இருக்கு இந்த மனசு. அனன்ய விஷயா மேமதிகி குந்தியோடுது, அதை தாண்டி வெறும்னா ஒரு ஒரு மத்த ஒரு ஒரு பாவங்கள்லாம் வர வேண்டாம், ரத்திங்கிற ஒரு பாவம் இருந்தா போறோம்னு கேட்டுக்கிறாவ. ரதிம் உத்வகதாது, ரதிங்கிறது சாகித்ய சாஸ்திரத்துல பார்த்தோம்னா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு நாயகனுக்கும் நாயிக்காவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாவத்தை ரத்தின்னு சொல்லுவோம். அந்த ரத்திய கொண்டு போய் நம்ம பகவான்கிட்ட வச்சுட்டோம்னா அதுக்கு மேல வேற என்ன வேணும், அந்த ஒரு ஒரு அந்யோன்யம் வந்து அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யம் பகவானோட வேணும். அப்படி எனக்கு வந்து ஒரு ஒரு நாயிகா நாயக பாவத்தோட உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக சொல்றான். ரதிம் உத்வகதாது, எனி டைப் ஆஃப் அந்த ஒரு இன்டென்சிவ் ஃபீலிங் அப்படின்னா அதை வந்து பகவான் இடத்துல கொடுத்துருவோங்கிறான். பாத்திரம் அப்படி இருக்கட்டும், எந்த எந்த விஷயம் எத் விஷயக்கமாக நம்மளுடைய ஆசை இருக்கணும்னா அது பகவத் விஷயக்கமான ஒரு ஆசையா இருக்கணும். அதுக்கு ரதிம் உத்வகதாது அத்தா, அத்தாங்கிற வார்த்தை வந்து சாட்சாத் உடனே எனக்கு டைரக்டா உன்னிடத்துல இப்ப வந்து ரத்தியை தவிர வேற எதுவும் வேண்டாம்ப்பா, ஏதோ நீ வந்து போன வந்த இந்த மாதிரி ஒரு ஒரு அல்ப பாவங்கள் எனக்கு வேண்டாம், அந்த பிரேம பாவம் இருந்தா போறோங்கிறத கேட்டுக்கிறா குந்தி. அத்தா ரதி முத்வகதாது, என கண்ணன் வந்து சரி பாடம் அப்படிங்க போறான் பின்னாடி, நீ கேட்டுண்டியா ரைட்டு கொடுக்குற அப்படின்னுட்டு அவன் வந்து ஒத்துக்கிறான் இவன் கேட்டுண்டத. கங்கா இவ ஓகம் உதன்வதி, அந்த கங்கையினுடைய பிரவாகம் எப்படி போய் அந்த சமுத்திரத்துல அது தானா போய் அடையறதோ அது போல என்னுடைய மதியானது, ஏன்னா சமுத்திரத்துக்கு இந்த கங்கா பிரவாகத்துக்கு யோசிச்சோம்னா கங்கா ஓகம், கங்கா இவ ஓகம் உதன்வதின்னு இருக்கோ இல்லையோ, கங்கா எப்படி தன்னுடைய பிரவாகத்தை கொண்டு போய் உதன்வதி சமுத்திரத்தில் சேர்க்கிறாளோ அது போல இங்கே அனன்ய விஷயமா இருக்கக்கூடிய என்னுடைய புத்தியானது உன்னிடத்தில் ரதியுடன் கூடினதாக இருக்கட்டும்னு கேட்டுக்கிறான். அப்போ கங்கைங்கிறது அதனுடைய ஒரே கோல் என்ன, சமுத்திரத்துக்கு போகணும், ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்துட்டு இருக்காளே தவிர அவளுடைய ஒரு ஃபோர்ஸ் நேர போய் சமுத்திரத்தோட கலக்கணும்.
இதுல வந்து கவி சமயத்துல பார்த்தோம்னா சமுத்திரம் வந்து சமுத்திரஹான்னு புல்லிங்கத்துல சொல்லி அதை பத்தின்னு சொல்றோம், நதிகளுக்கெல்லாம் கணவனாக சொல்றோம் சமுத்திரத்தை. இந்த நதி எப்படி எவ்வாறு அதனுடைய ஒரு கோல் அல்டிமேட் கோல் பிரவாகத்துக்கு என்ன லட்சியம்னா அந்த சமுத்திரத்துல போய் முடியறது. அதுபோல என்னுடைய மனசானது ஒன்ன தவிர வேற எந்த சிந்தனையிலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மனசு தானா உன்னிடத்தில் ஒரு பிரேம பாவத்தோட கூடினதாக இருக்கணும். அதுதான் மதுசூன சரஸ்வதி அல்டிமேட் ரசம் வந்து பக்திதான் ரசம் அப்படின்னு சொல்லி பக்தரசாயனம்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. வேற எந்த ஸ்ருங்காரம் ஹாஸ்யம் கருணம் பீபத்சம் இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் வந்து அல்பமான உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுட்டு வரக்கூடிய ஒரு இமோஷன்ஸே தவிர பகவத் சம்பந்தமா இருக்கக்கூடிய இமோஷன் பாவம் தான் வசத்தியான பாவம்னு சொல்லி பக்தியை தான் இருக்கிறதுக்குள்ள அல்டிமேட் ரசம்னு சொல்லுவார். தொய்மே அனன்யா அனன்ய விஷயா மதிஹி மதுபதே அசக்ருத்து அசக்ருத்து எப்பொழுதும் அத்தா சாட்சாத் பிரத்யக்ஷமாக அர்த்தம். அத்தா நேரில் இப்பவே எனக்கு உன்னிடத்தில் எப்பவும் நீ அதாவது ஒரு ஒரு மனுஷால வந்து எப்படி நம்ம நேர பார்த்தா எவ்வாறு ஒரு பிரீத்தி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிரீத்தி எப்பொழுதும் எனக்கு உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறா. அத்தா பிரத்யக்ஷமாக பிரத்யக்ஷமாக இருக்கும் சமயத்தில் எவ்வாறு ஒரு பிரீத்தி ஏற்படுமோ அதுபோல் ஒரு பிரீத்தி எப்பொழுதும் இருக்கணும் அசக்ருத்து. ஏன்னா கண் அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, அந்த மாதிரி இல்லைங்கிறா. அவுட் ஆஃப் சைட்டா இருந்தாலும் எனக்கு வந்து நீ எப்பொழுதும் என் மைண்ட்ல இருந்துட்டு இருக்கணும் அவ்வளவுதான் கேட்டுக்கிறா. துவைமே அனன்ய விஷயாமதி மதுபதே அசக்ருத்து ரதி முத்வகதாது அத்தா கங்கே வோகம் உதன்வதி. ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ண சக விருஷ்ணி ரிஷப அவனிதுருக் ராஜன்ய வம்ச தகன அனபவர்க வீரிய கோவிந்த கோத்விஜ சுரார்த்தி ஹராவதார யோகேஸ்வராகில குரோ பகவன் நமஸ்தே. கடைசியில முடிக்கிறச்சு நாமாவளிய சொல்லி முடிக்கிறான். இந்த மாதிரி ஏவம் அபியர்த்திய புனகா பிரணமதி இவ்வாறு கேட்டுன்ட்டு அதுக்கப்புறம் அவ திருப்பியும் கேட்டுக்கிறா ஸ்ரீ கிருஷ்ண ஹே கிருஷ்ண தே நமஹ நமஸ்தே. என்னென்னலாம் எப்படி பகவான் அட்ரஸ் பண்றான்னா கிருஷ்ண சக அர்ஜுனனுடைய சகா அர்ஜுனனுக்கு ஒரு நண்பனா இருக்கக்கூடியவனே அர்ஜுனஸ்ய சகே. விருஷ்ணினாம் ரிஷப விருஷ்ணி யாதவர்களுக்கு நடுவுல ரிஷபன சிரேஷ்ட யாதவர்களுக்கெல்லாம் சிரேஷ்டனா இருக்கக்கூடியவனே. அவனி த்ருக்கு ராஜன்ய வம்ச தகன அவனி பூமி பூமியினுடைய துருஹ்யந்தி பூமியின் பேர் ஒரு துரோகம் கொண்டவர்கள் அரசர்கள் பூமியின் பேர் எந்தெந்த அரசர்களுக்கெல்லாம் ஒரு துரோகம் இருக்கோ அந்த அரசர்களுடைய வம்சம் வம்சாவளியை தகன அப்படியே எரிக்கக்கூடியவர். வம்சன்னா மூங்கில்னு ஒரு அர்த்தம். மூங்கில் காடு வந்து ஒரு ஒரு ஃபயர் எப்படி பத்திண்டுதுன்னா அது அப்படியே ஒரு க்ஷணத்துல அழிச்சுடுமோ முழுக்க காட்டையே அழிச்சுடுமோ அதுபோல பகவான் வந்து இங்கே ஒரு காட்டுத்தீ மாதிரி இருக்கார். எதுக்குன்னா வம்சம் வம்சாவளி ராஜன்ய ராஜாக்களினுடைய வம்சத்திற்கு எப்பேற்பட்ட ராஜாக்கள்னா அவனி த்ருக்கு அவனி பூமியின் பேர்ல ஒரு துரோகபாவத்தை கொண்டவர்கள் எந்தெந்த அரசர்கள் உண்டோ அந்த அத்தனை அரசர்களுடைய வம்சத்தையே எரிக்கத்தக்கவராக இருக்கார் பகவான். அவனி த்ருக் ராஜன்ய வம்ச தகன அனபவர்க வீரிய ஏவம் அபி அனபவர்க வீரியன அக்ஷீண பிரபாவ வீரிய அவருடைய வீரமானது அபவர்க்கம்னா குறைவு அனபவர்க்கம்னா குறையாமல் இருக்க குன்றா ஒரு வீரத்தை கொண்டவர். அனபவர்க வீரிய கோவிந்த இந்த பூமியை ரட்சிக்கக்கூடியவர் அல்லது காமதேனுவனுடைய ஐஸ்வர்யம் சகலமும் யாருக்கு கிடைத்ததோ கோனா காமதேனு காமதேனுவனுடைய ஐஸ்வர்யம் சகலமும் யார்கிட்ட இருக்கோ அப்பேற்பட்டவர். கோ த்விஜ சுர ஆர்த்தி ஹர கோ பிராமண மாடு பசுமாட்டுக்கள் அதுக்கப்புறம் த்விஜ பிராமணர்கள் சுர தேவர்கள் ஆர்த்தி அவர்களுடைய த்விஜங்கரிச்சு எல்லா வர்ணத்தார் வர்ணத்தாருடைய ஒரு ஆர்த்தி துக்கத்தை போக்கக்கூடியவர் ஹர அவதார அந்த மாதிரி ஒரு அவதாரத்தை எடுத்தவர். இந்த கிருஷ்ணாவதாரம்ங்கிறது என்னன்னா மாடுகள் அப்புறம் த்விஜ சுர தேவர்கள் இவர்களுடைய துக்கத்தை போக்கும் அவதாரமாக ஒரு அவதாரத்தை எடுத்தவர். கோ த்விஜ சுர ஆர்த்தி ஹர அவதார யோகேஸ்வர யோகத்தில் யோகத்தினுடைய ஈஸ்வரனா இருக்கக்கூடியவர்.
அகில குரு, எல்லாருக்கும் குருவா இருக்கக்கூடியவர் பகவானு ஸ்ரீ கிருஷ்ண நமஸ்தே. இதனோ தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. சும்மா நம்ம வந்து ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரேன்னு நம்ம ஒரு நாமசங்கீர்த்தனம் பண்ற மாதிரி இருக்கு, அப்படி இல்ல. ஒவ்வொன்னும் உங்களுக்கு வந்து இங்க ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணன்னு சொல்றச்சே கிருஷ்ணனா இருக்கக்கூடியவன் நந்தகோபன் விரஜகுலத்துல இருக்கிறவன், எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்னு குந்தி நினைச்சானா இல்ல. கிருஷ்ண சகா அர்ஜுனன், என் புள்ள அர்ஜுனனுக்கு நீ வந்து ஃப்ரெண்டா இருக்கியோ இல்லையோ, அதனால கிருஷ்ண சகா. அடுத்தது அது மாத்திரம் அல்ல, நீ வந்து விஷ்ணிகளுக்கு நடுவுல எல்லாரும் தான் சிரேஷ்டனா, எல்லாரும் யாதவர்கள் அத்தனை பேரும் தானே வந்து உறவு, பலராமனும் இருக்கான், எல்லாருலயும் வந்து சிரேஷ்டதமமா இருக்கக்கூடியவன் நீ. அப்பேற்பட்டவன் என் பிள்ளைக்கு சகாவா இருக்கியே, எனக்கு அதுல ஒரு பெரும் சந்தோஷம் தானே அப்படிங்கிறா குந்தி. அப்புறம் அவனி துருக்கு ராஜன்ய வம்ச தகன, நீ வந்து யாதவர்களுக்கெல்லாம் மாத்திரம் சிரேஷ்டனா இல்ல, அவர்களை மாத்திரம் நீ காப்பாத்தல, இந்த பூமிக்கு துரோகம் பண்ற அத்தனை ராஜாக்களையும் நீ வந்து அழிச்சு நீ காப்பாத்துற பூமிய. வெறும் விஷ்ணிகளுக்கு மாத்திரம் சிரேஷ்டன், என் பிள்ளைக்கு நீ வந்து ஒரு ஃப்ரெண்டு, இந்த மாதிரி விஷயங்கள்னால எனக்கு வந்து உன் பேர்ல ஒரு இது இல்ல. அவனி துருக் ராஜன்ய வம்ச தகன, இந்த பூமிக்கு எவையவெல்லாம் துரோகம் செய்யறானோ அத்தனை அரசர்களையும் அழிக்க வல்லமை கொண்டவன். வல்லமை கொண்டவன்ங்கிறது அடுத்தது. எப்படி அவனால அழிக்க முடியும்னா, அனபவர்க்க வீரிய, குன்றா வீரியம் கொண்டவன், ஒரு அழிவில்லாத ஒரு ஒரு பராக்கிரமத்தை கொண்டவன்ங்கிறதுனாலதான் கெட்ட அரசர்கள் எல்லாத்தையும் வந்து அழிக்கிறதுக்கும் ஒரு ஒரு இது இருக்கு, வல்லமை கொண்டவன் கோவிந்த. அந்த ஒரு பராக்கிரமம் இருக்கிறதுனாலதான் கோனா பிருத்திவின்னு ஒரு அர்த்தம், பிருத்திவியினுடைய பிருத்திவிய ப்ரொடெக்ட் பண்றவர்னு அர்த்தம் கோவிந்த. அல்லது காம் விந்ததி, எப்படிதான் என்னதான் வந்து அரசர்களை கொல்றவனா இருந்தா கூட பசுமாட்டோட அப்படியே அவன் வந்து அந்த கோபனா இருக்கக்கூடிய அந்த காட்சி தானே எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு உகந்த சுலபமான ஒரு மூர்த்தி இல்லையா. அதனால கோவிந்த, என்னதான் அவன் வந்து மாடுகளை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு அவதாரம் எடுத்திருந்தாலும், அந்த கோ த்விஜ சுர தேவர்கள் வரைக்கும் இருக்கிறவாளுடைய ஒரு கஷ்டத்தை போக்கக்கூடிய அவதாரமா ஆச்சு. வெறும் என்னவோ மாடு மேய்க்கிறதுக்குன்னு வந்த ஒரு அவதாரம் இல்ல அது, கோவிந்த கோ த்விஜ சுர ஆர்த்தி ஹர அவதாரம், எல்லாருடைய ஒரு துக்கத்தையும் போக்கக்கூடிய ஒரு அவதாரமா அமைஞ்சது. இதெல்லாம் காட்டிலும் யோகியா இருக்கக்கூடியவன், யோகத்தினால எவனா தன் அந்தர்யாமியா பாக்குறானோ அப்படிப்பட்ட யோகேஸ்வரனா இருக்கான். அதை தவிர எல்லாருக்கும் இந்த யோகத்தை பத்தி புகட்டக்கூடியவனாகவும் இருக்கான் அகில குரு, அப்பேற்பட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ண சக விஷ்ணி ரிஷப அவனி துக் ராஜன்ய வம்ச தகன அனபவர்க வீரிய கோவிந்த கோத்விஜ சுரார்த்தி ஹராவதார யோகேஸ்வர அகில குரோ பகவன் நமஸ்தே. சூத உவாச்ச, பிருதயா இத்தம் கலபதைஹி பரிணூத அகில உதயா மந்தம் ஜஹாச வைகுண்டோ மோகயன்னிவ மாயே. இந்த மாதிரி பிருதா குந்தியானவள், பிருதயா இத்தம் கலபதைஹி, கல அழகான பதங்கள், அழகான வார்த்தைகளை போட்டு பிருதா குந்தியானவள், இந்த மாதிரி ஒரு குந்தியினால் பரிணூத அகில உதயா, குத்தியினால் அப்படியே ஸ்தோத்திரம் செய்யப்பட்ட பரிணூத, ஸ்தோத்திரம் செய்யப்பட்ட அகில உதயா, அவருடைய எல்லா மகிமையும் இந்த குந்தியினால் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவராக இருந்த அந்த வைகுண்டகா பகவான் நாராயணர், மந்தம் மாயையா மோகயன்னு இவ மந்தம் ஜஹாச, அப்படி ஒரு ஒரு ஸ்லைட் ஸ்மைல், அவர் ஸ்லைட்டா அப்படி சிரிச்சாரா. மோகயன்னு இவ மாயையா, தன்னுடைய மாயையினால் மோகயன்னு இவ எல்லாருக்கும் மோகத்தை அடைய செய்பவர் போல், எல்லாரையும் அப்படியே மோகிக்க வைக்கிறான் போ, அந்த மாதிரி வந்து அப்படியே ஸ்லைட்டா மெதுவா நகைத்தார், சிரித்தார். சொல்லிட்டு அப்படி சிரிச்சுட்டு தாம் பாடம் ஈதி உபாமந்திரிய பிரவிஷ்ய கஜசாஹ்வயம் ஸ்திரியஸ்ச ஸ்வபுரம் யாஸ்யன்னு பிரேம்னா ராஜ்யா நிவாரிதா. சரி, நீ கேட்டுன்றத நான் வந்து உனக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பாடம், பாடம்னா ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி தாம் அந்த குந்தியினிடம் பாடம் இதி உப இதி உக்துவா அப்படின்னு சொல்லிட்டும், உக்துவாங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், கஜ சாஹ்வய உபாமந்திரிய, உபாமந்திரிய விடைபெற்று கொண்டு
பாடம் இதி உபாமந்திரிய அது வந்து பாடம் இதி கிருத்வா கஜசாஹ்வயம் பிரவிஷ்ய அப்படியும் எடுத்துக்கலாம். நான் இதுல முந்தின ஸ்லோகத்துக்கு வந்து வியாக்கியானம் பார்க்கல, ஒரு நிமிஷம் சட்டன் அதை பார்த்துடுறேன். சோ கலானி கலபதைஹிங்கரிச்சே கலானி மதுராணி பதைஹி ஏஷு தைஹி வாக்கியி பரிணூதா ஸ்துதா அகில உதயா மகிமா. ரொம்ப இல்ல இல்ல ஓகே வக்ஷியதி வேண்டாம். துவையுமே அனன்ய விஷயான்னு அவ கேட்டுப்போ எதுக்கு பாடம்னு இவர் ஒத்துண்டார். அப்ப சொன்னேனே ரத்திம் உத்வகதாத்துன்னு அவ குந்தி கேட்டுண்டதுக்குதான் இவர் வந்து பாடம் எஸ்ன்னு சொன்னார் அப்படின்னு. அதுதான் இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி சொல்றார், துவையுமே அனன்ய விஷயா மதிஹி, உன்னிடத்தில் எனக்கு வந்து இருக்கக்கூடிய மதி புத்தியானது, யத் பிரார்த்திதம், நான் உன்னை கேட்டுண்டேனோ இல்லையோ, துவையுமே அனன்ய விஷயா மதிஹி ரத்திம் உத்வகதாது, எப்பொழுதும் பிரீத்திபாவத்துடன் கூடியதாக இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுட்டேனோ இல்லையோ, தத்து பாடம் இது அங்கீகிருத்திய, அது சரின்னு ஒத்துண்டார் பகவான். சோ பாடம் இது அதுக்கப்புறம் கஜசாஹ்வயம் பிரவிஷ்ய, கஜசாஹ்வயம்ங்கிறது ஹஸ்தினாபுரம், ஹஸ்தினாபுரத்துக்குள் நுழைந்து பிரவிஷ்ய ரதஸ்தானாது கஜசாஹ்வயம் ஆகத்திய, அதுக்கப்புறம் தாம் ஸ்திரியாச்ச உபாமந்திரியான்னு சேர்த்துக்கிறார். எய்தர் தாம் பாடம் இது உக்துவான்னுட்டோ அதை தனியா போட்டுக்கலாம், அல்லது பாடம் இது கஜசாஹ்வயம் பிரவிஷ்ய, பாடம் சரின்னு சொல்லி கஜசாஹ்வயம் ஹஸ்தினாபுரத்திற்குள் பிரவிஷ்ய நுழைந்து தாம் அந்த குந்தியை, ஸ்திரியாச்ச அந்த பெண்கள் அங்க இருக்கக்கூடிய சுபத்ரா திரௌபதி முதலிய சுபத்ரா பிரமுகாக ஸ்திரியா எல்லாருக்கும் உபாமந்திரிய அனுஜாப்பிய, அதாவது அவர்களுடைய ஒரு விடை பெற்று கொண்டு உபாமந்திரிய ஸ்வபுரம் யாஸ்யன்னு தன்னோட துவாரகைக்கு கிளம்பணும்னு அவர் ரெடி ஆயிட்டார் பகவான். அப்போ ராஜ்யா ராஜ்யா யுதிஷ்டிரேன பிரேம்னா பிரேமபாவத்துடன் நிவாரிதா தடுக்கப்பட்டார். அங்கேருந்து யுதிஷ்டிரர் வந்து நிறுத்திட்டார், இத்தனை நேரம் வந்து ஸ்திரீக்கள் பெண்கள் எல்லாம் அங்க இருந்துருந்தா சூழ்ந்துருந்தா எல்லாரும் இருந்தா, அப்போ குந்தி வந்து ஸ்தோத்திரம் பண்ணா, ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்ச உடனே அழகான பதங்கள்னால அவ சொன்னா கேட்டுண்டா எனக்கு நீ வந்து ஒரு பிரீத்தி பாவத்தோட நான் உனக்கு உன்னிடத்திலேயே என் புத்தி எப்ப பார்த்தாலும் இருக்கணும் நமஸ்தே அப்படின்னு சொல்லி முடிச்சா, முடிச்ச உடனே சரின்னு பகவான் ஒத்துண்டு கிளம்பணும்னு ரெடியானார். அப்போ யுதிஷ்டிரர் நிறுத்தினார். இது வந்து யுதிஷ்டிரனுடைய அனுதாபம். அடுத்தது குந்தி வந்து ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சாச்சு, யுதிஷ்டிரர் வந்து தன்னுடைய தாபத்தை இப்ப பஷ்டாத்தாபம் அவருக்கு, அவரை வந்து சாந்தனப்படுத்தணுமோ இல்லையோ, சோ அவருடைய அனுதாபம் இப்போ அடுத்த ஒரு ஆறு ஸ்லோகத்துக்கு ஏழு ஸ்லோகத்துக்கு வர்ணிக்க போறார். சோ தாம் பாடமித்யுபாமந்திரிய பிரவிஷ்ய கஜசாஹ்வயம் ஸ்திரியஸ்ச ஸ்வபுரம் யாஸ்யன்னு பிரேம்னா ராஜ்யா நிவாரிதா, பிரேமையினால ராஜாவினால் பிரேமையுடன் கூடின அரசனால் நிவாரிதாக தடுக்கப்பட்டார் பகவான். வியாசாத்யைஹி ஈஸ்வர ஈஹா அக்னியைஹி அல்லது ஈஸ்வர ஈஹாக்னியைஹி கிருஷ்ணேன அத்புத கர்மணா பிரபோதிதோ அபி இதிஹாசைஹி ந அபுத்யத சுச்சா அர்ப்பிதா. இது வந்து எதுக்கு முன்னுரைனா, இப்போ யுதிஷ்டிரர் ஆரம்பிக்கிறது வந்து பீஷ்ம நிர்யாண உற்சவம் வக்தும் இதுல அவதாரிக்கையை பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் மேல போலாம். சோ பீஷ்ம நிர்யாண உற்சவம், பீஷ்மர் கிளம்பணும், அவருக்கு வந்து காலம் ஆயிடுத்தோ இல்லையோ, அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த உற்சவம் பக்தும் உபோத்காத கதாம் பிரஸ்தௌதி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஒரு செக்ஷனை இப்ப சொல்ற. என்ன வியாசாத்யைஹி ஈஸ்வர ஈஹாக்ஞைஹி வியாசாத்யைஹி அத்புத கர்மணா கிருஷ்ணேனச்ச பிரதிபோதிதா அபி. யுதிஷ்டிரருக்கு வந்து வியாசர் முதலிய முனிவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து விதியினுடைய ஒரு விளையாட்டு தெரியாதா என்ன? கண்டிப்பா தெரியும். பகவானுடைய ஒரு ஈகா, பகவானுடைய ஒரு சேஷ்டிதம் என்னங்கிறது வியாசர் முதலிய மகரிஷிகளுக்கு நன்னா தெரியும். அது ஒண்ணு, அது அல்லது அவர்களுக்கே தெரியாத பகவானுடைய விளையாட்டு இருக்கலாமோ இல்லையோ. ஈஸ்வர ஈஹா அக்னேகி, எத்தனை பெரிய முனிவர்களாலும் என்ன நம்ம தேடினாலும் அவனுடைய ஒரு ஒரு விளையாட்டு வந்து லீல வந்து இன்னதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாதே, அதனால ஈஸ்வர ஈஹா அக்னேகின்னு பிரிக்கலாம். அது
ஈஸ்வரனுடைய பகவானுடைய ஒரு ஈகா ஆசை அல்லது ஈகா சேஷ்டிதம், அவனுடைய சேஷ்டிதம் என்னங்கிறது புரியாமல் இருக்கக்கூடியவர்கள் வியாசர் முதலியவர்கள் நீ வந்து இது பண்ணாத அப்படின்னு சொல்லி யுதிஷ்டிரனுக்கு சாந்தோனப்படுத்தினான், பலது சொன்னான். அது மாத்திரமில்ல, சாட்சாத் கண்ணனே யுதிஷ்டிரனுக்கு வந்து சொல்லியிருக்கார் மகாபாரதத்துல, அத்புத கர்மணா கிருஷ்ணேனாபி பிரபோதிதா அபி, கிருஷ்ணன் வந்து அற்புதமான ஒரு செயலை செய்யக்கூடிய கண்ணன், இதிகாசைஹி இந்த மாதிரி என்னென்னமோ கதைகள்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் தே ஹவ் கான் த்ரூ லைஃப், இதுக்கு போய் நீ இப்படி இருக்கலாமான்னு சொல்லி அவர் சாந்தனப்படுத்துறார் கண்ணன் யுதிஷ்டிரனை. அப்படி சாந்தனப்படுத்தப்பட்ட பொழுதும், பிரபோதிதா அபி போதிக்கப்பட்டவனாக இருந்த பொழுதிலும், யுதிஷ்டிரர் சுச்சா அர்ப்பிதா அபுத்தியத ந அபுத்தியத, சுச்சா அர்ப்பிதா சோகத்தினால் ஆட்கொள்ளப்பட்டவராக ந அபுத்தியத, அவருக்கு விவேக புத்தி ஏற்படல்ல. அதாங்க ஸ்வபக்த பீஷ்ம நிர்யாண மகோத்சவாய ராஜ்ஞாசா குருக்ஷேத்திரம் கந்தவ்யம் தத்ர தன்முகேனைவ அயம் பிரபோதனீயா இதி ஈஸ்வர அபிப்ராயா ஈ காரியத்வய விதாயகா தம் அஜானத்பிஹி இத்தர்த்தா. கண்ணனுக்கு இல்ல இல்ல நீ வந்து படுத்தக்கூடாது படுத்தக்கூடாது கண்ண, அதாவது நீ ரொம்ப துக்கப்படக்கூடாதுன்னுட்டு வியாசர் முதலியவர்கள்லாம் அவனை வந்து சாந்தவனம் படுத்தினான். ஆனா அவளுக்கு வந்து கிருஷ்ணர் மனசுல என்ன வச்சுட்டு இருந்தாருங்கிறது இவளுக்கு தெரியல. கிருஷ்ணர் அங்க போய் பீஷ்மரை வந்து கலப்புறதுக்காக அவருடைய வாயினால அங்க வந்து ஒரு போதம் ஏற்படணும் மறுபடியும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு வந்து இங்க கண்ணன் வந்து யுதிஷ்டிரனுக்கு ஒரு துக்கத்தை வரவழிக்கிற மாதிரி வரவழிச்சு திருப்பியும் அங்க பீஷ்மர் ஸ்துதி ஏற்படணுமோ இல்லையோ அதுக்காக இவர் வந்து பூர்வீட்டுக்கு போடுறாருங்கிறது அவளுக்கு தெரியலையா. அதனால ஈஸ்வர ஈஹா அக்னேஹி வியாசாத்யேஹிங்கிற இங்கேயே சரி யுதிஷ்டிரன் வந்து ஹாப்பி ஆயிட்டான்னுட்டு கிருஷ்ணர் கிளம்பிட்டாருன்னா அங்க இன்னொரு ஒரு சம்பவம் நமக்கு நடக்காதோ இல்லையோ, அந்த லீல நடக்காதோ இல்லையோ. அதுக்காக வந்து இங்க வியாசர்களுக்கு வியாசர் முதலிய மகர்ஷிகளுக்கெல்லாம் பகவானுடைய ஒரு சேஷ்டித்தம் தெரியலன்னு சொல்ற. குருக்ஷேத்திரம் கந்தவ்யம் அங்க போகணும், பகவானுடைய வாயினாலேயே பிரபோதனியா அங்க யுதிஷ்டிரருக்கு இவர் போதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவளுக்கு தெரியலையா. அந்த ஒரு பகவானுடைய மனசுல இருக்கிறது இவளுக்கு தெரியல. சோ ஈஸ்வர ஈஹா அக்னைஹி வியாசாத்யைஹி அப்புறம் அத்புத கர்மணா கிருஷ்ணேன அபி பிரபோதிதா ந அபுத்தியத, அவன் அவனுக்கு வந்து ஒரு இது ஏற்படல்ல, விவேக புத்தி ஏற்படல்ல. அது இனிமேதான் சொல்ல போறார் என்ன விவேக புத்தி ஏற்படலங்கிறத இங்க சொல்ல போறார். யதா குரு பாண்டவ சந்தானார்த்தம் கதா அபி யதா உச்சிதமேவ வதன்னபி விக்கிரகமேவ திருடீகிருத்தவான் ஏவம் அத்ராபி பிரபோதயன்னு அபோதமேவ திருடீச்சக்கார. எத்தனையோ இடங்கள்ல பகவான் வந்து ஒரு ஒரு போதத்தை ஸ்புரிக்கிற மாதிரி வார்த்தைகள் கூறியிருந்தாலும் வந்து அர்ஜுனனுக்கு வந்து ரெண்டாவது முறை கீதை சொன்னாரும்பா, முதல் தடவை கீதை சொல்லியும் புரியலையா அவனுக்கு, அதுக்கப்புறம் திருப்பியும் வேற சொல்ல வேண்டியிருந்தது பகவான், எத்தனை தடவை சொன்னாலும் புரியலையே. அது வந்து அவிவேகி இந்திரியங்கள்னால இந்திரிய வசப்பட்டு நம்ம இருக்கிறதுனால கீதைய பலமுறை நான் வந்து பிரஸ்தானத்திலேயமும் நாலு தடவை கேட்டேன்னு சொன்னா கூட அதனுடைய பலன் என்ன, அந்த பலன் ஏறாததுனாலதான் அந்த அவிவேகித்துவம் நமக்கு இன்னும் இருந்துட்டு இருக்கிறதுனாலதான் இத்தனை டெக்ஸ்ட் இத்தனை முறை கேட்க வேண்டியிருக்கு. புரிஞ்சுடுத்துன்னா நம்ம வந்து வேற ஒரு நிலைமையில என்ன இருப்போம். வியாசாத்யைஹி ஈஸ்வர ஈஹா அக்னேஹி கிருஷ்ணேன அத்புத கர்மணா பிரபோதிதா அபி, கண்ணனால வந்து போதிக்கப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் யுதிஷ்டிரன் துக்கத்துடன் கூடினவனாக ந அபுத்தியத, அவனுக்கு அந்த விவேக புத்தி ஏற்படலையா. நல்லதுதான், நமக்கு நாள் இன்னும் போதம் ஏற்படும் கண்ணன்ட்டு இருந்து. ஆஹராஜா தர்மசுதா சிந்தையன்னு சுகிருதாம் வதம் பிராகிருத்தேன ஆத்மனா விப்ராஹா ஸ்னேகமோக வசங்கதா. ஹே விப்ராஹா, சூத பௌராணிகர் சௌனகர்கிட்ட சொல்றது, ஹே விப்ராஹா பிராமணர்களே, ராஜா தர்மசுதா சுகிருதாம் வதம் சிந்தையன்னு சுகிருத்துக்கள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அங்க வந்து வதம் இது மரணம் ஏற்பட்டிருக்குங்கிறத சிந்தையன்னு யோசித்து கொண்டு தர்மசுதா தர்மனுடைய பிள்ளையான
இவர் யுதிஷ்டர் ராஜா பிராகிருத்தேன ஆத்மனா ஸ்னேகமோஷ மோக வசம் கதா பிராகிருத்தேன ஆத்மனா பிராகிருத்தேனங்கிறச்சு அவிவேக வியாப்தேன ஆத்மனா சித்தேன அவிவேகியா இருக்கக்கூடியவர் நித்தியானித்திய வஸ்து விவேகம் இல்ல எதுக்காக இந்த ஒரு ஒரு யுத்தம் நடந்திருக்கு அதுல மரணம் அடைந்தவர்களுடைய ஒரு ஸ்டேட் என்ன ஏதுங்கிறத புரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடிய பிராகிருதமான ஒரு மனதை கொண்டவன் பிராகிருத்தேன ஆத்மனா தர்மசுதா ஸ்னேக மோக வசம் கதா ஸ்னேகத்துக்கும் அதுக்கப்புறம் மோகம் டெல்யூஷன் ஸ்னேகம்ங்கிறச்சு ஒரு பாசம் மோகம்ங்கிறச்சு கன்ஃபியூஷன் இதுக்கு வசங்கதா அதுக்கு ஒரு வசமானவனாக ஆக கூறினார் ராஜா இப்போ பேச போறார் அகோமே பஷ்யத அஜ்ஞானம் ஹிருதி ரூடம் துராத்மனஹ பாரக்யஸ்யைவ தேஹஸ்ய பஹ்வ்யஹ மே அக்ஷௌஹிணீஹி ஹதாஹ பல அக்ஷௌஹிணிய நான் கொன்னிருக்கேங்கிறான் இங்க யுதிஷ்டர் வந்து அஹோ மே அஜ்ஞானம் பஷ்யத பகவான்கிட்ட கேக்குறாரு என் அஜ்ஞானத்தை பாரு இங்க கொஞ்சம் ஹிருதி ரூடம் அஜ்ஞானம் என் அஜ்ஞானம் எப்படி இருக்குன்னா ஹிருதயத்துல போய் அப்படியே வேரூன்றி இருக்கு இந்த அஜ்ஞானம்ங்கிறது பிடுங்கணும் இப்போ இல்லையா அந்த அஜ்ஞானத்தை அது எப்படி மேலும் தன்னை வந்து யுதிஷ்டரே எப்படி சொல்லிக்கிறாருன்னா துராத்மான யுதிஷ்டர் தன்னை சொல்லிக்கிறார் துராத்மா கெட்டவனான நான் என் ஹிருதயத்தில் வேரூன்றி இருக்கக்கூடிய ஹிருதி ரூடம் வளர்ந்து இருக்கக்கூடிய அஜ்ஞானம் அஜ்ஞானத்தை பாரு பஷ்யத எப்படி இருக்குன்னா நே என்னுடைய பாரக்கியசைவ தேகசிய கிருதே என்னுடைய இந்த ஒரு தேகத்திற்காக இந்த தேகம் என்ன போறதுன்னா அல்டிமேட்லி ஏதோ நாய்க்கும் நரிக்கும் அது வந்து இதுவாக போறது பாரக்கியம்ங்கிறது வந்து ஸ்வ ஸ்ருகாலாதி ஆகாரஸ்ய தேகசியங்கிற பாரக்கியம்னு இன்னொருத்தனுக்காக பாரசைட்டா அதாவது இட் இஸ் கோயிங் டு பி அ ப்ரே ஃபார் சம்படி எல்ஸ் இந்த மகாபாரதத்துல வந்து கிருத்ர கோமாயு சம்பாதம்னு ஒண்ணு ஒரு ஒரு சின்ன குழந்தையினுடைய குழந்தைக்கு மரணம் ஆயிடுறது அதை கொண்டு வந்து ஸ்மசானத்துல போடுற சுத்தி பந்துக்கள் எல்லாம் அழுதுன்றிருக்காளாம் ஒரு நரி ஒரு இது வல்ச்சர் ரெண்டும் வந்து பேசுறது கிருத்ரம் கோமாயு ஒண்ணு வந்து நீ போகாதேங்கிறது ஏன்னா இந்த கிருத்ரம் வந்து கழுகு வந்து ராத்திரியில தான் அது சாப்பிடும் கார்த்தால தான் சாப்பிடும் நரி ராத்திரியில சாப்பிடும் ஒண்ணு வந்து நீ வந்து ராத்திரி வரைக்கும் இருந்துருங்கிறது இன்னொன்னு நீ இப்பவே கிளம்பி எனக்கு சாப்பிடணுங்கிறது இப்படி அந்த நாய்க்கும் அந்த நரிக்கும் அந்த கிருத்ரத்துக்கும் வந்து சம்பாதமா இத படிச்சா வந்து சாந்தரசம் நிச்சயம் வரும்பர் அது மாதிரி இங்க வந்து பாரக்கியகாங்கிறச்சு ஸ்வ ஸ்ருகால நாய்க்கும் நரிக்கும் ஆகாரமாக ஆகக்கூடிய இந்த தேகம் இந்த தேகத்திற்காக பாரக்கியசிய தேகசிய ஏவ வெறும் நாய்க்கும் நரிக்கும் ஒரு சாப்பாடா ஆகக்கூடிய இந்த தேகத்திற்காக இப்போ யுதிஷ்டர் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்றார் மே அக்ஷௌஹிணீஹி பஹ்வ்யஹா அக்ஷௌஹிணீஹி ஹதாஹ ஏராளமான அக்ஷௌஹிணி சேனா இது சேனைகள் அக்ஷௌஹிணிங்கிறது ஒரு ஒரு என்கேம்ப்மெண்ட் மாதிரி ஒரு பேட்டில்மெண்ட் மாதிரி தட் இஸ் ஒரு அந்த அக்ஷௌஹிணியில எப்படின்னா இங்க கீழே நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கா நீங்க பாத்துக்கலாம் 218,700 மொத்தமா இருக்கணும் அதுல அதுக்கப்புறம் வந்து 21,700 வந்து ரதங்கள் 21,870 யானைகள் காலாட்படைகள் பார்த்தோம்னா 1,09,000 சொச்சம் அதுக்கப்புறம் குதிரைகளும் 65,000 இப்படி வந்து ஒரு அக்ஷௌஹிணி 11 அக்ஷௌஹிணி இவாளுக்கு கௌரவாளுக்கு 5 அக்ஷௌஹிணி இங்க ஆறு சப்த அக்ஷௌஹிணியும் ஏதோ ஒரு கணக்கு இருக்குல்ல 11-7 நினைக்கிறேன் ஏன்னா 5 பஞ்ச பாண்டவா சாத்தியக்கு இன்னொரு ஒருத்தர் சோ இங்க வந்து 5-7 அக்ஷௌஹிணி அங்க ஒரு 11 அக்ஷௌஹிணி இப்ப இவா அந்த 11 அக்ஷௌஹிணியும் வந்து கொன்னிருக்காளோ இல்லையோ எத்தனையோ பேர் கணக்கில்லாத ஒரு யானையும் குதிரையும் ரதங்களும் மனுஷியர்களும் காலாட்படைகளும் கொல்லப்பட்டிருக்கா எதுக்காக என்னுடைய இந்த இந்த ஒரு நாய்க்கும் நரிக்கும் ஆகாரமா ஆகக்கூடிய இந்த ஒரு தேகத்துக்காக நான் இத்தனை கொன்னிருக்கேன் பாரு என்ன ஒரு அஜ்ஞானம் என்னுடைய ஹிருதயத்துல அப்படியே வேரூன்றி இருக்குன்னு சொல்றேன் இந்த முழுக்க இந்த இடத்துல வந்து வியாக்கியானம் பார்த்தோம்னா அந்த அக்ஷௌஹிணியினுடைய ஒரு டெபினிஷன் மகாபாரதத்துல இருந்து எடுத்து கொடுத்துருக்கார் ரொம்ப நம்பர்ஸ் இருக்குங்கிறதுனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன்
பாத்துக்கலாம் அதையா. மேல பால த்விஜ, அது மாத்திரம் இல்ல, இப்ப ஒருத்தரையா சொல்றார். பால த்விஜ சுஹ்ருத்து மித்ர பித்ரு பிராத்ரு குரு துரோகா நமே சாத் நிறையான் மோக்ஷா ஹியபி வர்ஷ அயுத அயுதைஹி. அயுதம்ங்கிறது தசசகசிரம், பத்தாயிரம் பத்தாயிரம் வருஷங்கிறச்சு கோடிக்கணக்கான வருஷங்கள்ல கூட நிறையாத்து நரக்கத்திலிருந்து மே எனக்கு மோக்ஷா நசியாது, எனக்கு மோக்ஷங்கிறது கிடையாது. மேங்கிறதுக்கு அப்ஜெக்டிவ் தான் முந்தின லைன் பூரா. எப்பேற்பட்ட எனக்குன்னு கேக்குறார். பால துருகா, த்விஜ துருகா, சுஹ்ருத் துருகா, மித்ர துருகா, பித்ரு துருகா, பிராத்ரு துருகா, குரு துருகா, இவர்களுக்கெல்லாம் துரோகம் செஞ்சவனான நான், எனக்கு நரக்கத்துல இருந்து மோட்சம்ங்கிறதே கிடையாதுங்கிற சுஹ்ருத்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் இங்க கீழே அந்த டிப்பணியில பார்த்தோம்னா அவர் வந்து அழகா கொடுத்திருக்காரு. பாலானா குழந்தைகள், அபிமன்யு முதலிய குழந்தைகளுக்கு ஒரு மரணத்தை விளைவித்தவனான நான், த்விஜ பிராமணர்கள், துரோணர் முதலிய பிராமணர்களுக்கு அல்லது பூரிஷிரவஸ் முதலிய ராஜாக்களுக்கு சுஹ்ருத்துக்களுக்கு ஒரு துக்கத்தை விளைவித்தவன், மரணத்தை விளைவித்தவன் சுஹ்ருதா, சல்யன் பூரிஷிரவஸ் முதலியவர்கள். மித்ரன் தான் பூரிஷிரவஸ், சாரி சுஹ்ருத்து வேற மித்ரன் வேற. அதுல சுஹ்ருத்துங்கரிச்சு எந்த ஒரு ஆதாயமும் இல்லாத வரக்கூடியவன் சொல்லுவா, மித்ரன்னுங்கரிச்சுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பு கீழங்கணும். அந்த சுஹ்ருத்துக்கும் மித்ரனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்வா. நல்ல ஹிருதயம் படைத்தவன், சோ சமான ஹிருதயம் படைத்தவன் தான் சுஹ்ருத்து. மித்ரன்னுங்கரிச்சு நல்லது கெட்டது சொல்றவன், அதுக்குன்னுட்டு ரொம்ப ஆத்மார்த்தமான ஃப்ரெண்டுங்கிறது கிடையாது. அதனால அது அடுத்த செக்ஷன் பேரு. சுஹ்ருதா சல்யாதயா மித்ராணி கர்ணாதயா, அதுக்கப்புறம் பிதரஹா அப்பாக்கள்ங்கரிச்சு பீஷ்மன் முதலிய பெரியோர்கள், ஃபேமிலியில இருக்கக்கூடிய பெரியவர்கள், பிராதரஹா துரியோதனன் முதலியவர்களையும் அவர்களுக்கும் ஒரு மரணத்தை விளைவிச்சிருக்கேன். மேலும் ஏதேவ குரவஹா, இவர்கள் தான் என்னுடைய பெரியவர்கள், என் குலத்தை சேர்ந்தவர்கள், சுஹ்ருத்து மித்ரன் குழந்த பிராமணர்கள், இப்படி எத்தனையோ பேருக்கு ஒரு துரோகத்தை விளைவித்த நான், எனக்கு நிறையாது நமே மோக்ஷஹா சியாது, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்கள் ஏற்பட்டா கூட எனக்கு இதுல இருந்து ஒரு மோக்ஷங்கிறது கிடையாது. ந ஏனோ ராஜ்யா பிரஜாபர்த்துஹு தர்ம யுத்தே வதோ த்விஷாம் இதிமேனது போதாய கல்பதே சாசனம் வச்சா. நீ எனக்கு வந்து இந்த யுத்தத்துல செத்து போனா அப்படியே வந்து ஒரு வீரஸ்வர்க்கம் கிடைக்கும், இது வந்து ஒரு அதுதானே சொல்ற அர்ஜுனன் கேக்கறச்சே, நான் இப்ப இந்த வில்ல விட்டுட்டு சன்னியாசம் எடுத்துட்டேன்னு, எனக்கு இது ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி, எனக்கு இதுலயும் வந்து மோக்ஷம் கிடையாது அதுலயும் மோக்ஷம் கிடையாது, இப்ப நான் என்னத்த பண்றது, எனக்கு எதுலயுமே நம்பிக்கை இல்லைன்னு கேட்டுதானே சொல்ற. அதே மாதிரி இங்க வந்து யுதிஷ்டர் எப்படி சொல்றாருன்னா, ராஜ்யா பிரஜாபர்த்துஹு பிரஜைகளை காப்பாத்துறவனான அரசன், பிரஜாபர்த்துஹு ராஜ்யா பிரஜைகளுக்கு பர்த்தாவாக இருக்கக்கூடிய ஒரு அரசனுக்கு தர்ம யுத்தத்தில் த்விஷாம் வதஹா எதிரிகளை கொல்வதுங்கிறது ந ஏனஹா பாபம் கிடையாது அப்படின்னு இருக்கோல்லையோ, இது மே நது போதாய, இது எனக்கு வந்து எனக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு சரிப்பட்டு வராதுன்னு விடுறார் யுதிஷ்டர். இது இவ்வாறு சாசனம் வச்சகா, இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு உபதேசமான வாக்கியங்கள் இருக்கே, அது மே போதாய ந கல்பத்தே, ந கல்பத்தேன சமர்த்தா குதகா ந கல்பத்தேனா, அது வந்து பிரஜா பர்த்துகுங்கிறதுக்கு தான், எவன் ஒருவன் தன்னுடைய பிரஜைகளுக்கு ஒரு ஒரு காப்பாத்திரானோ அந்த ஒரு அரசனுக்கு தான் இதெல்லாம் வந்து ஃபிட் ஆகுமே தவிர எனக்கு எப்படி ஃபிட் ஆகுது, நானும் இத்தனை பேருக்கு பால த்விஜ சுஹ்ருத்து மித்ர பித்ரு பிராத்ரு குருஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு துரோகம் பண்ணி அவர்களுக்கு ஒரு மரணத்தை விளைவிச்சிருக்கேன்னு எனக்கு எப்படி இது ஒட்டி வரும். ஒரு பிரஜைகளுக்கு அரச பர்த்தாவா இருக்கக்கூடியவன் தர்ம யுத்தத்துல அவன் வந்து பண்றது பாபம் இல்லை அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஒட்டியே வராது. நமே போதாய கல்பதே, எனக்கு ஞானத்திற்காக இது சரிப்பட்டு வராது என்ன கல்பதே. ஸ்திரீணாம் மத்தத பந்தூனாம் துரோகோயோ அசௌ இஹ உத்திதா கர்மபிஹி கிரகமேதீயைஹி நாஹம் கல்போ வியபோஹிதும். ஸ்திரீக்களுக்கு மத்தத பந்தூனாம் ஸ்திரீணாம், என்னால் கொல்லப்பட்ட பந்துக்களை உடைய ஸ்திரீக்கள்,
நான் வந்து யார் யாரெல்லாம் கொன்னிருக்கேனோ அவரவர்களுடைய மனைவிகள் இருக்காளே அந்த மனைவிகள் ஸ்திரீனாம் துரோகஹா இஹ உத்திதஹா, நாம் பண்ண செயல்ங்கிறது இப்போ ரிமைனிங் விமன் அந்த இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு துரோகத்தை விளைவிக்கதாக ஆயிடுத்து. அந்த துரோகம் இப்ப என்ன, கிரகமேதீயைஹி கர்மபிஹி வியபோஹிதும் ந கல்பஹா. இந்த ஒரு பாபத்தை நான் வந்து கிரகமேதீயைஹி கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடிய கர்மாக்கள்னால இந்த பெண்களுக்கு நான் விளைவிச்ச துரோகம்ங்கிறது தீக்க முடியுமோ, முடியாது. அதுதான் ந கல்பஹாங்கிறார், ந அகம் கல்பஹா. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், யதா பங்கேன பங்காம்பகா சுரையாவா சுராகிருதம் பூதஹத்யாம் ததைவேகாம் ந யஜ்ஞைஹி மார்ஷ்டும் அர்ஹதி. இத வந்து சேத்த அலம்பணுங்கிறதுக்காக சேரு தண்ணிய வச்சுண்டே அலம்பணும்னு ட்ரை பண்ணோம்னா எப்படி ஒட்டி வராதோ. சுராகிருதம், ஒரு கல்லுனால தூஷிக்கப்பட்ட ஒரு வஸ்துவை மேலும் அதை சரிப்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் கல்லு அதுல போட்டு சரிப்படுத்தலாம் அப்படின்னா எப்படி சரிப்பட்டு வராதோ, அது போல பூதராசிகளுக்கு விளைவிக்கக்கூடிய ஹத்யா மரணம், அந்த மரணத்தை அழிப்பதற்கு மேலும் பூதராசிகள் அதாவது அஸ்வமேத யாகம் முதலியவைகள்னால இந்த பாபம் போயிடுவோன் இருக்கு. அஸ்வமேத யாகத்துல குதிரையை கொல்றோமோ இல்லையோ, அப்போ பூதராசிகளை வந்து கொன்ன பாபத்தை போக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பூதத்தை வந்து கொல்றதா, அதனால அது தீருமா அப்படின்னு கடைசியா சொல்றார் யுதிஷ்டர். இப்படி அவருடைய பச்சாத்தாபத்தை சொல்ற, என்னதான் நீ வந்து எனக்கு ஒரு ஒரு கன்சலேஷன் சொன்னா கூட அஸ்வமேத யாகம் பண்ணா இந்த பாபம் போயிடும்னா, இங்க நாலு நாலு பேரை நான் கொன்னேங்கிறதுக்காக அதுக்கு பிராயஷ்சித்தமா நான் ஒரு யாகம் பண்றேன்னா அந்த யாகத்துல இன்னொரு ஒரு பிராணியனா நான் கொல்றேன், அது எப்படி இதுக்கு வந்து ஒரு சரி கட்ட முடியும், இது சேத்தால சேத்த அலம்புற மாதிரி இருக்கு, கல்லுனால கல்ல வந்து போக்குறேன், இன்னும் கொஞ்சம் கல்ல எடுத்துட்டா இந்த கல்லு போயிடும் அப்படின்னா இருக்கு நீ சொல்றது. யதா பங்கேன பங்காம்பா சுரையாவா சுராகிருதம் பூதஹத்யாம் ததைவேகாம் ந யஜ்ஞே பரிமாறும் அர்ஹதி. இதுல குந்தி ஸ்துதி, யுதிஷ்டருடைய அனுதாபம், இது ரெண்டும் இருக்கக்கூடிய ஒரு அஷ்டமோத்தியாயா இது முடிஞ்சது. அடுத்த கிளாஸ்ல நான் அந்த வியாக்கியானத்தை பாக்குறேன். இதோட இருக்கட்டும். வாகீஷா எஸ்யவதனே லக்ஷ்மீர் எஸ்யஜ வக்ஷசி யஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.